இவன் தான் சார். ஏய், நீ தான் பெரிய ரவுடியா? யார் சார் ரவுடி? ஓ, போலீஸே கேள்வி கேட்குறியா? ஏன் சார், நியாயத்தை கேட்குற உன் பேர் ரவுடியா? என்ன நியாயத்தை கேட்குறியா? அப்போ நாங்கள்லாம் என்ன இருக்கோம் சார்? தப்பு செஞ்சது அந்த ஆள், அவரை விட்டு என்ன வந்து கேள்வி கேட்குறீங்க? இதே விஷயத்துக்கு முதல்ல நீ கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீன்னா இவரை நாங்கள் விசாரிச்சிருப்போம். பார்த்துக்கடா புத்திக்கிட்ட பையல, அருவாளையா தூக்கிட்டு வர்ற? இது என்ன சார் நியாயம்? ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு முதல்லயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானே, பாதிக்கப்பட்டவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவீங்களா? என்னடா கஞ்சா விற்கிற நீ சட்டம் பேசுறியா? என்னது, நான் கஞ்சா விற்கிறேனா? சார், நம்ம மன்னார்குடி ஒயின் ஷாப் பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரி செத்து கிடந்ததுல, அந்த பிச்சைக்காரி கையில் இருந்த பட்டனு இவர் சட்டையோட பட்டன் சார். என்னப்பா, கிளம்பலாமா? அது குழந்தையோட உயிரை காப்பாத்திட்டமா, இதுக்கப்புறம் அந்த கடவுள் கையில தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி உன் கையில இருக்குமா? பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? தெரிஞ்சவர் ஒருத்தர் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காரு டாக்டர். இத பாருமா, மெத்தனமா இருந்துடாதீங்க. நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் குழந்தைய காப்பாத்துறதுக்கான சாத்தியத்தை இழந்துகிட்டு இருக்கீங்கம்மா. சீக்கிரம் ரெடி பண்ணுங்கம்மா. கிருஷ்ணமூர்த்தி, சென்னையில இருந்து வரமா, உங்க அப்பாவுடைய ஃப்ரெண்ட். நீ கூட போன் பண்ணிருந்திய. என் தம்பியோட உயிரை காப்பாத்துங்க மாமா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நன்றியோட இருப்பேன் மாமா. என் தம்பியோட உயிரை காப்பாத்துங்க மாமா. பதட்டப்படாதமா, நான் இருக்கேன். சென்னைக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க மாமா. 2-3 லட்சம் செலவாகுமா? நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. வா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், உட்காருங்க. தேங்க்யூ. ஐசியூவில் இருக்கிற குழந்தைக்கு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல. எனக்கு இல்லை சார், பணம் ரெடியாக இருந்ததுன்னா இம்மிடியட்டாக சென்னை கொண்டு போயிருங்க. அங்கே டாக்டர் சுதாகர் இருப்பாங்க, நீங்கள் அவரை போய் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுப்பாரு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அங்கே கூட்டிகிட்டு போயிருங்க. மிஸ்டர் முரளி, 2365 ஆம்புலன்ஸை கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணுங்க, சென்னைக்கு போகணும். நர்ஸ் ஆக்னஸ், குழந்தையோட ரிப்போர்ட்ஸ்லாம் இவங்க கிட்ட கொடுத்துட்டு சொல்லுங்க. வாங்க சார். டாக்டர் சொல்லுங்க. ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரெச் வரைக்கும் வந்தால் போதும், நாங்கள் இருந்து ஃப்ளைட்டில் கூட்டிட்டு போகிறோம். வெரி குட் சார், நல்ல விஷயம். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக கொண்டு போங்க. எஸ் டாக்டர். குழந்தைய ஃபுல்லாக செக் பண்ணணும், நீங்கள் ஒரு 2 hours வெயிட் பண்ணுறீங்களா? ப்ளீஸ். ஓகே டாக்டர். ஓகே, தேங்க்யூ. ஆமாம்.
மேடம் சொல்லுங்க சார், ஐசியூல இருக்கிற குழந்தைக்கு இது வரைக்கும் எவ்வளவு பில் ஆச்சுன்னு சொல்லுங்க. ஓகே, பே பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் சார். பில் ரெடி ஆச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், ஒரு நிமிஷம். Thank you. Thank you, sir. அம்மா. என்னம்மா? கடவுள் மாதிரி வந்து உதவிருக்கீங்க. இத்தனை நாள் உங்க அப்பா அந்த சிவபெருமானுடைய பாதத்தை கழுவினார். அந்த சிவபெருமான் நிச்சயமா கைவிட மாட்டார். மாமா, குழந்தைய செக் பண்றதுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகும் சொன்னாங்கல்ல, அதுக்குள்ள ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா மாமா? என்ன மாமா யோசிக்கிறீங்க? இல்ல ஏதாவது எமர்ஜென்சின்னா? சரி, இதுக்கும் ரிசப்ஷன்ல சொல்லிட்டு போயிடலாம். மேடம், எஸ், நாங்க கோயில் வரைக்கும் போயிட்டு வரோம். ஓகே சார். ஏதாவது எமர்ஜென்சின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே, நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9841064589. ஓகே சார், நாங்க உடனே வந்துடுறோம். ஓகே, தேங்க் யூ. ஓகே மாமா. என்னமா யோசிக்கிற? என்னடா, நம்ம அப்பா பூசாரியா இருந்த கோயிலாச்சு, இப்போ யாரோ இருக்காங்களே, எப்படி இப்போ உள்ள போறதுன்னு யோசிக்கிறியா? உன்னை தேடி நான் உங்க வீட்டுக்கு போனப்போ எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா. வா. அம்மா நில்லுங்க, நீங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாது. என்ன விளையாடுறிய? எங்களை கோயிலுக்குள்ள வரவேணாம் சொல்றதுக்கு நீ யாரு? என்ன அரசியல் பண்றிய? ஐயா, என்ன பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க, எனக்கு எதுவும் தெரியாதியா? ஏற்கனவே இந்த பொண்ணோட அப்பா இந்த கோயில்ல பூசாரியா இருந்தாருங்கிறது எனக்கு தெரியும். ஒரு பூசாரி இன்னொரு பூசாரியை காட்டி கொடுக்கிற கேவலமான புத்தி எனக்கு இல்லைங்க. மங்கையோட வீட்டில் குழந்தை பிறந்த தீட்டம், அவங்க அம்மா இருந்த தீட்டம் இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். ஓ, மன்னிச்சுக்கங்க ஐயா, அதை பற்றி நான் மறந்துட்டேன். பரவாயில்லம்மா, உள்ள போகலன்னா நம்ம அம்மா இங்கேருந்து சாமியை வேண்டிப்போம். மங்க, என்னம்மா இது? ஆஸ்பத்திரியில குழந்தைய விட்டுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சாமி கும்பிடலான்னு வந்தேம்மா. அம்மா, இவரு மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காரு, எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. மாமா, இத்தனை நாளும் என்னையும் என் தம்பியும் இவங்க தான் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. ரொம்ப நன்றிம்மா. எதுக்கையா நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு, பூசாரி ஐயாக்காக உசுர கூட கொடுக்கல, அந்த அளவுக்கு நான் எதுவுமே செய்யலையே. ஐயா, ஏய்யா கண்ணு கலங்குறீங்க. ஒன்றும் இல்லைம்மா, நான் எவ்வளவோ சொத்தையும் பணத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன், ஆனா பொன்னம்பலம் என்ன விட பெரிய பணக்காரம்மா. சாமி, மங்கையும் குழந்தையும் நல்லபடியா பார்த்துக்குங்க சாமி. அது என்னுடைய கடமைம்மா. மங்க, டைம் ஆகுது, சீக்கிரம் போய் குழந்தைய கூட்டிட்டு போலாம். வா, வரம்மா. போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். போயிட்டு அடிச்சல்ல.
நல்லபடியா பாத்துக்கப்பா. எனக்கு பசியே இல்லப்பா, லைட்டா ஏதாவது ஒன்று ஆர்டர் கொடுத்துக்கிறேன். இட்லி இருக்காப்பா? இருக்கு மேடம். சரி, எனக்கு ஒரு 8 இட்லி, அப்புறம் ஒரு மசால் தோசை, இல்லை நெய் தோசை. 8 இட்லி ஒரு நெய் தோசை அப்புறம்? இல்லை இல்லை இல்லை, 8 இட்லி ஒரு மசால் தோசை ஒரு நெய் தோசை. ஓகே மேடம். வேணா வேணா, ரெண்டுமே நெய் மசால் தோசையும் எடுத்துட்டு வா. ஆ சரி மேடம். அப்புறம் ஒரு 6 சப்பாத்தி. ஓகே மேடம். 3 செட் பூரி, 4 பரோட்டா, 2 சாம்பார் வடை, 2 தயிர் வடை, 10 இடியாப்பம், 2 பொங்கல் வடை. சரிங்க மேடம். அப்புறம் 2 ஆனியன் ரவா தோசை, 1 ஆப்பிள் ஜூஸ், 1 ஆரஞ்சு ஜூஸ். அப்புறம் மேடம்? அவ்வளோதான், போதும். சரிங்க மேடம். உங்களுக்கு சார்? அம்மா சொன்னது அப்படியே எனக்கும் கொடுங்க. டேய் என்னடா, எனக்கு தான் பசி இல்லை, நான் கம்மியாக சாப்பிட்றேன். வளர்ற புள்ள, வயிற்ற காயப்படாதுடா, நல்லா சாப்பிட்றா. போதுமா, நிறைய சாப்பிட்டா தொப்ப வைக்குது, பசங்களை கிண்டல் பண்ணுறாங்க தெரியுமா. நீ போப்பா, சீக்கிரம் கொண்டு வா. ஓகே சார். என்னடா என்னாச்சு? பில் கட்டணும்ல, போற வழி போய் கட்டிக்கிறேன். எவ்வளவு பில்? 7,857 ருபீஸ். ஐயோ, கையில 5,000 ரூபாய் தானடா இருக்கு. ஏன், உன் புருஷ இன்னும் பணம் அனுப்பலையா? எங்க, மாசா மாசம் 3 தேதி ஆனா வர வேண்டிய பணம், தேதி 9 இன்னும் வரல. நாம உயிரோட இருக்கோங்கிறதையே மறந்துட்டான் போல இருக்கு. நீ கேட்டியா? என்னத்தை கேட்கறத, அந்த ஆள் கிட்ட போய். அந்த கிழவிதான் ஏதாவது சொல்லி பணத்தை கொடுக்க விடாம பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அவ செத்தாதான்டா நமக்கு நிம்மதியா இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்றேன். 2 ரவா தோசை, 2 ஆப்பிள் ஜூஸ் பார்சல் போதும். ஓகே மேடம். சாப்பிடுறா? சூப்பர். சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்குமா? அம்மா அதை எடுத்து சாப்பிடு. சாப்பிடுறா, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு சப்பாத்தி. ஒரு 3 நாள் கழிச்சு ஆபரேஷன் பண்ணிக்கலாம். சொல்லுங்க சார். பில் பே பண்ணணும். பேஷண்ட் நேம்?
பாலசுப்ரமணியம். இதில் ஒரு சைன் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த ஆபரேஷன் சக்சஸ் சொல்ல முடியும். ஏதாவது எமர்ஜென்சினா என் செல்லுக்கு ஃபோன் பண்ணு. இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்க. ஏமா தயங்குற, வச்சுக்கோ. இந்த மாதிரி நேரத்தில் உங்கள் அப்பா அம்மாவும் கூட இல்லையேன்னு வருத்தப்படாத. அவங்களுக்கு பதிலாக நான் இருக்கேன். உனக்கு ஏதாவது அவசரத்துக்கு தேவைப்பட்டால் கூச்சப்படாமல் கேளு. என்ன? நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. குழந்தைய ஜாகிரதையாக பார்த்துக்கோ. பாப்கார்ன் கொடு, சாப்பிடு. சூப்பரா இருந்தது இல்ல சாப்பாடு? சொப்பன வாழ்வில் மகிழ்ந்த பாக்கியலட்சுமி புருஷாட்டபடியா இருக்கு. அப்பா, வேலைக்காரி வரலையா? இன்னும் வரலையம்மா. வர வர அவளுக்கு திமிர் ஏறி போச்சு. ஒழுங்கா வேலைக்கே வர்றதில்ல. அவளை வேலையை விட்டு நிறுத்தினாதான் சரிப்பட்டு வருவா. நீ என்ன நிறுத்துறது? அவளே நின்னுக்குவா. ஏற்கனவே 2 மாதம் சம்பளம் பாக்கி. இந்த மாதம் சம்பளத்தோட அந்த பாக்கியும் கொடுக்கலனா வேலையை விட்டு நின்றுவேன் அவளே சொல்லிட்டு இருந்தா. ஏய், ஏண்டி இவ்வளோ லேட்டு? லேட்டாவது வந்தே நின்று சந்தோஷப்படுங்க. ஆனாலும் இந்த வேலைக்காரிக்கு நீ ரொம்ப தான் இடம் கொடுத்து வச்சிருக்க. இடம் கொடுக்கலடா, பணம் கொடுக்கல, அதான் பிரச்சனை. ஏய் தங்கம், இங்கே வா. என்ன? இதை எடுத்துட்டு போய் தட்டில் வச்சு அப்பாவுக்கு கொண்டு வந்து கொடு. மிச்சம் இருந்தா நீ சாப்பிடு. என்னாத மிச்சம் மீதியை சாப்பிட்றதா? அந்த அளவுக்கு நாங்கள் ஒன்று லெவல் தாழ்ந்து போலமா? நான் செஞ்ச வேலைக்கு முதல்ல துட்டு கொடுக்குற வழியை பாரு. நானும் என் பிள்ளைங்களும் எங்கள் வீட்டில் கவர்தே சாப்பிடுவோம். பாத்தியா, அந்த வேலைக்காரிக்கு இருக்கிற ரோஷம் கூட நமக்கு இல்லாமல் போச்சு. இன்னி வரைக்கும் புருஷன் போடுற மிச்சம் மீதியை தான் நாம் சாப்பிட வேண்டியது இருக்கு. தொழிலதிபர் கிருஷ்ணமூர்த்தியோட பையன் பெரிய பேர். ஆனால் வெளியில் போனால் ஃப்ரெண்ட்ஸோட செலவில் தான் வண்டியை ஓட்ட வேண்டியதாக இருக்கு. ரொம்ப கேவலமாக இருக்குமா. தங்கம், துணியெல்லாம் தோச்சு போட்டுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு அஞ்சாப்பரில் மட்டன் கோலாவும் பொண்ணு சாமியில் வான்கோழி பிரியாணியும் வாங்கிட்டு வந்துரு. என்ன, கையேந்தி பவனில் ஒரு பட்ட சாதம் கூட வாங்க முடியாது. உங்கள் அப்பா சாப்பிட்டதில் மிச்சம் மீதி இருந்ததுனாக்கா அதை வேணா நீ தின்னுக்கோ. என்ன கொழுப்பா? கொழுப்பும் இல்ல பருப்பும் இல்ல. துட்டு யாருக்கிட்ட இருக்க? கோலாவும் பிரியாணி வாங்கிட்டு வர. ஏய் ஏண்டி, நேத்து சாயந்தரம் தான் 2000 ரூபாய் பணம் கொடுத்தேன். நேத்து நைட்டே 2054 ரூபாய்க்கு தின்னுருக்கீங்கோ. 54 ரூபாய் என் கை காசு போட்டிருக்கேன். பில்லோட கணக்கு கரீட்டா வச்சிருக்கேன். சம்பளத்துல சேர்த்து கொடுத்துருங்க. ஆமா. ஏன் அந்த ஆள் காலையில பணம் எதுவும் கொண்டு வந்து கொடுக்கலையா? அந்த ஆள் உனக்கு புருஷனா எனக்கு புருஷனா? என் கிட்ட பணம் கொண்டு வந்து கொடுக்க ஓ புருஷன்னா நீதா கேட்கணும். ஏன் இன்னும் பணம் கொண்டு வந்து கொடுக்கலன்னு? டேய், இன்னைக்கு என்ன தேதி? 9. 3ஆம் தேதி வர வேண்டிய பணம் இன்னும் கொண்டு வந்து கொடுக்கல. அந்த ஆள் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? நீ நேராக அவன் ஆஃபீஸ்க்கு போற. அந்த அக்கௌண்ட்டை பிடிக்கிற புடியில அவன் நேர பணத்தோட இங்க வந்து விழணும். புரியுதா? சரிம்மா. நான் இருக்கேங்கிற நினைப்பு இருக்க அந்த ஆளுக்கு ஒரு வழி பண்றேன். நான் யாருன்னு காட்டுறேன். ஏம்பா, அந்த ஆளு வேற எவ்வளையாவது வச்சுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க? பாக்குறேன். இருக்கட்டும்.
பண்ணிக்கப்பா. அம்மா, அந்த விஸ்வநாத யாரு? கேஎல்எஸ் ஓனர், நாலு லாரி வச்சிருக்காருப்பா. அவர் ஏன் என்ன பார்த்தோன்னு எழுந்திருச்சு நிக்கணும்? உங்க மேல இருக்க மரியாதை. என்கிட்ட காசு பணம் இல்லைங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என்ன பார்த்ததும் எழுந்து நின்று மரியாதை கொடுக்கறாரு. அதுக்கு காரணம் என்ன? என்கிட்ட உள்ள நேர்மை. அதை சம்பாதிக்கிறது தான்டா கஷ்டம்.